ஏப்ரல் மாதம் ஒரு ஹார்ட் அட்டாக்குள்ளாக கடந்து செல்லக்கூடியதாக சந்தர்ப்பம் இருந்தது. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. சாதாரணமாக செஸ்ட் பெயின் என்று தான் நாங்கள் டாக்டரிடம் கொண்டு போனோம். எமர்ஜென்சியை கொண்டு போது அவர்கள் அங்கே வைத்து அந்த இடத்திலே ட்ரீட்மெண்ட் கொடுத்தார்கள். சென்ட் மைக்கேல்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கொடுத்து இந்த டாக்டர் வந்து சொன்னார், ஹி ஆர் சப்போஸ் டு ஹேவ் அ மேசிவ் ஹார்ட் அட்டாக் பட் வி மேனேஜ் டு சேவ் ஹிம். அதற்கு பின்பாக ட்ரிபிள் பைபாஸ் சர்ஜரி செய்தார்கள். இப்பொழுது நல்ல சுகமாக இருக்கிறார். இவருக்காக ஜெபித்த என்னுடைய சபை மெம்பர்ஸுக்காக, கலச்சபை மெம்பர்ஸுக்காக, வந்து பார்த்தவர்களுக்காக, விசாரித்தவர்களுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். கத்தர் செய்த பெரிய அற்புதத்துக்காக கத்தரை நாமும் மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை பார்க்க பாஸ்டரும் பாதர் ஞானமும் வந்து எனக்காக ஜெபித்தார்கள். வீட்டிலும் வந்து எனக்காக ஜெபித்தார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் சபையிலிருந்து அநேகம் பேர் என்னை பார்க்க வந்து எனக்காக ஜெபித்தீர்கள். என் கலைச்சபையில் இருக்கிற எல்லாரும் எனக்காக ஜெபித்தார்கள். ஜெபித்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். நான் இன்னும் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். நான் பிப்ரவரி மாதம் சொல்லியிருக்க வேண்டும், ஆனால் நான் சொல்லாமட்டேன், இப்போ சொல்லுகிறேன். எனக்கு கழுத்திலே தைராய்டு இருந்தது. அப்பொழுது டாக்டரிடம் போய் செக் பண்ணும் பொழுது அவர்கள் அது கேன்சர் என்றும், தைராய்டு கேன்சர் என்றும், அது கழுத்து முழுவதும் பரவிவிட்டது என்றும், ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது நான் பாஸ்டரிடம் வந்து சொல்லி ஜெபித்தேன். ஜெபித்தேன், அவர் எனக்காக பாரத்தோடு ஜெபித்தார். அது மாத்திரமல்ல, அவர் என்னையும் கொஞ்சம் ஒரு பாட்டிலில் ஜெபித்து தந்தார். அப்பொழுது நான் அந்த எண்ணெயை வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து அந்த தண்ணீருக்குள் அந்த பாஸ்டரே பண்ணி தந்த எண்ணெயில் 4-5 அளவு புளியாக எண்ணெயை விட்டு தண்ணீரையும் அந்த எண்ணெயையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லி அதை குடித்தேன். குடித்துவிட்டு பிறகு இன்னொரு டெஸ்ட்டுக்கு போக வேண்டி இருந்தது. அப்பொழுது அங்கே போய் இரும்ப எனக்கு அல்ட்ரா சவுண்ட் எடுத்தார்கள். அதன் பின் பயோப்சி செய்தார்கள். செய்த பிறகு டாக்டர் சொன்னார், அந்த ரிசல்ட்ஸ் வந்தது கேன்சர் இல்லை என்று. ஆனால் அந்த டாக்டர் அதை நம்பவில்லை. அவர் சொன்னார், நான் இன்னொருக்கா பயோப்சி செய்ய வேண்டும். திரும்ப அவர் பயோப்சி செய்தார். செய்த பொழுதும் ரிசல்ட்ஸ் வந்தது கேன்சர் இல்லை. ஆனால் அவர் அதை நம்பவில்லை. நாங்கள் சொன்னோம், இயேசு என்னை குணமாக்கினார் என்று. ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரோட சைனீஸ் டாக்டர் ஆனியால் அவரை அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் திரும்ப மூன்றாம் நிறம் கழுத்து பகுதி முழுவதையும் விரைக்க வைத்து திரும்ப டீப்பாக பயிற்சி செய்தார். செய்த பொழுதும் ரிசல்ட்ஸ் வந்தது கேன்சர் இல்லை. இப்படியாக 5 தடவைகள் பயிற்சி செய்தார். செய்தும் கேன்சர் இல்லை என்று தான் ரிசல்ட்ஸ் வந்தது. அப்போ அவர் சொன்னார், இல்லை இந்த கட்டி இல்லை பெருசாக இருக்கிறபடியால் அதை ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று பிப்ரவரி 8 ஆப்ரேஷன் தந்தேன். அப்போ எனக்காக என்னுடைய மகனும் ஜெபித்தார். அப்போ திரும்ப அந்த ஆப்ரேஷன் டேட்டுக்கு முதல் பயோப்சி செய்த பொழுது அந்த கட்டி அந்த இடத்தில் இருக்கவில்லை. கட்டி இல்லாதபடியால் ஆப்ரேஷன் நடக்கவில்லை. என் தேவன் என்னை மன உருகினபடியால் என்னை குணமாக்கினார். எனக்காக ஜெபித்த பாஸ்டருக்கும் சிறி நாமுக்கும் நன்றி செலுத்துகிறேன்.